இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய சில்வர் ஆரோனா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த சில்வர் ஆரோனாக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகி இப்போ வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க இசைக்கு பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோட டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வெல் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி என்னோடய அரவணை வந்து கொஞ்சம் சிக்காச்சு, ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், இங்கே ஐ கார்டு தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ இன்றைக்கி வந்து அந்த அரவணை வந்து நான் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ காப்பாற்றிட்டேன். வெல் அதுக்கப்புறம் வந்து இப்போது ஃபிஷ் வந்து இப்போது எப்படி இருக்குது, ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் சரி அரவணாவை பற்றி அப்டேட்ஸில் அரவணா பற்றி அப்டேட் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சில்வரானா பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சில்வரானாவை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே காய், ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வந்து நம்ம சில்வரானா வந்து பார்க்கலாம் இப்போ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கொஞ்சம் வந்து பரவாயில்ல. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வளர வேண்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் க்ளோஸப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஸ்கேல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்றது தெரியுது. ஐ மீன் அந்த ஸ்கேல் வந்து ஒரு அந்த எஜ் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே தூள் தூளாக உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைட் வந்து ரீசெண்டாக அவங்க ரெண்டு பேரும் சின்ன ஃபைட் பண்ணும்போது நடந்தது. பட் ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலி சீக்கிரத்தில் அதெல்லாம் வளர்ந்துடும். அண்ட் உங்களுக்கு நான் வந்து இந்த ஃபுட்டேஜில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெயிலில் வந்து அந்த உடஞ்சி போன ஸ்கேல்லாம் எப்படி வந்து மறுபடியும் வளருது, அந்த பார்த்திங்களா கிராக் 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 கிராக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ மீன் ஃபஸ்ட்டு வந்து இதோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த மேலே இருக்க ஃபின்னுக்கு கீழே ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான கண்டிஷன் இருந்துச்சு. பட் எனிவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் 100 times பெட்டர். பட் ஆனால் ஒரு இன்னும் கொஞ்சம் வந்து க்யூர் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷோட பாடியோட டாப்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி அந்த சில்வர் கலரேஷன்லாம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கலரேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து வர வேண்டியிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்லி ஓகே ஆகிடும் இப்போ. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்து கீழெலாம் எங்கேயும் வந்து ஸ்டே பண்ணுறது இல்லை. பட் ஆனால் நம்மளோட டேங்கில் வந்து வாட்டர் குவாலிட்டி வந்து நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். வெல் அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் வந்து என்னோடய டேங்கோட செட்டப் வந்து கொஞ்சம் மாற்றியிருக்கேன் இப்போ. ஐ மீன் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஏன்னா அந்த பிளான்ஸ் இருக்க வச்சுருக்க அந்த கேப்புக்குள்ளே வந்து அன்இட்டன் ஃபுட்டு, ஸோ சாப்பிடாம போட்ட ஃபுட்டு, என்னோடய சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஃபுட்டை வச்சுட்டு நல்லா சவிச்சிட்டு துப்பிட்டு மறுபடியும் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நிறையா அழுக்கு வந்து அந்த கல்லுக்குள்ளெல்லாம் போயிட்டு சிக்கிக்குது. ஸோ அதனால் வந்து நான் அப்போ வந்து பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ கல் எல்லாமே கொஞ்சம் அப்படியே செப்பரேட் செப்பரேட் தள்ளி தள்ளி வச்சு கொஞ்சம் சின்னதாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ செட்டப் பிடிச்சிருந்தா, புது செட்டப் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க, கீழே கமெண்ட் பண்ணிடுங்க செட்டப் எப்படி இருக்குன்னு. வெல் அண்ட் அரவணா வந்து பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் வசே சொன்னது தான், அந்த டெய்லோட அந்த எண்டு மட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியிருக்கு அந்த உடஞ்சி போன ஃப்ரெண்ட்லாம். மற்றபடி ஃபிஷ் இஸ் ஃபைன். ஓகே காய், ஸோ வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ என்னோடய அரவணா வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஹீஸா எல்லாமே ஃபைன். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 95% வந்து க்யூர் ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 5% அது இன்னொரு 1 or 2 weeks வந்து க்யூர் ஆகிடும். அது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு என்கிட்ட ஏதாவது பர்சனல் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னா, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஃபிஷஸ் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணாலும் என்னை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் என் ஃபேஸ்புக் ஐடியா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் என்னை கேளுங்க உங்களுக்கு என்ன வேணாலும். ஸோ கூட சீக்கிரம் இன்னொரு பார்க்குறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.